திகிலூட்டிய பங்களா பூட்டிய அறையின் மர்மங்கள். நள்ளிரவு நேரம் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த பாரதி திடுக்கிட்டு விழித்தாள். பயங்கரமான கனவு வந்து அவளை மிரட்டி எழுப்பிவிட்டது. நினைத்து பார்த்தாலே குலை நடுங்கியது. பக்கத்தில் இருந்த துப்பட்டாவால் முகத்தை துடைத்துக் கொண்டவளின் பார்வையில் அப்போதுதான் அந்த நிலை கண்ணாடி பட்டது. அது ஏதோ வினோதமாக வரையப்பட்டிருப்பது போல் மங்களாக தெரிந்தது. கண்களை ஒரு முறை கசக்கிக் கொண்டு அந்த நிலை கண்ணாடியை உற்று பார்த்தாள். அவளுடைய விழிகள் அதிர்ச்சியில் விரிந்தன. கண்ணாடியில் இரத்த சிவப்பில் வரையப்பட்டிருந்தது அந்த ஓவியம். தன்னை அறியாமல் கட்டிலில் இருந்து சற்றே முன்னகர்ந்து அந்த கண்ணாடியை நிதானமாக பார்த்தான். அழுத்தம் திருத்தமான சிவப்பு நிற கோட்டில் வரையப்பட்டிருந்தது ஒரு கோடாரி. அந்த கோடாரியில் இருந்து இரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. அச்சத்துடன் அதை வெறித்து பார்த்தான். மெல்ல கண்ணாடியின் அருகில் சென்றான். கோடாரியை தொட்டான். விரலில் எதுவும் ஒட்டவில்லை. அது ரத்தம் இல்லை. பக்கத்தில் அவளது லிப்ஸ்டிக் கிடக்கவே அந்த படம் லிப்ஸ்டிக்கால் வரையப்பட்டுள்ளது என்பது புரிந்தது. இந்த வீட்டில் இவளையும் கணவன் குமரவேலையும் தவிர வேறு யாரும் இல்லை. சரி, ஒருவேளை வீட்டுக்காரர் என்னை பயம்புத்துறதுக்காக வரைஞ்சிருப்பாரு நினைச்சிட்டு திரும்பி பார்க்கறேன். யோசனைக்குடன் திரும்பி அவள் அதிர்ந்து போனாள். கட்டிலில் அருகில் படுத்திருந்த குமரவேலை காணவில்லை. ஹாலில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் பாரதி. அதிகாலை நடந்ததை நினைத்து தனக்குத்தானே சிரித்துக் கொண்டாள். எவ்வளவு சீக்கிரம் எழுந்து எங்கே சென்றிருப்பார் என நினைக்கும் போது செல்போன் மணி அடித்தது. எடுத்து பேசினாள் பாரதி. எதிர்முனையில் பேசிய குமரவேல் அவசர வேலை காரணமாக கிளம்பி சென்று விட்டதாக சொல்லிவிட்டு இவளது பதிலுக்காக காத்திருக்காமல் இணைப்பை துண்டித்துக் கொண்டான். தன்னை பயமுறுத்த குமரவேல்தான் கண்ணாடியில் கோடாரியை வரைந்திருப்பார் என தனக்குத்தானே சிரித்துக் கொண்டான். அப்போது யாரோ அம்மா என்று அழைக்க திரும்பி பார்த்தான். நெற்றி நிறைய பொட்டோடு ஒரு பெண்மணி தயங்கி தயங்கி உள்ளே நுழைந்தாள். அவள் பெயர் லட்சுமி. பக்கத்து வீட்டில் வசிப்பதாக சொன்னாள். சலசலவென்று அவள் கிராமத்து பாணியில் பேசியது பாரதிக்கு ரொம்பவே பிடித்திருந்தது. எந்த உதவியாக இருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவதாக சொன்னாள். லட்சுமியை சாப்பிடச் சொன்னாள் பாரதி. ஆனால் அவள் சாப்பிட மறுத்துவிட்டாள். தான் அடிக்கடி வருவதாக கூறிய அவள் வந்த வேகத்திலேயே சென்று விட்டாள். அவள் சென்ற சிறிது நேரத்திலேயே உள்ளே வந்தான் குமரவேல். மிகவும் களைப்பாக காணப்பட்டான். காலையில் தூக்கம் கெட்டதால் சோர்வாக இருப்பான் என எண்ணிக்கொண்டாள் பாரதி. அதனால் கோடாரி விஷயத்தை பற்றி எதுவுமே கேட்கவில்லை. வரவேற்பறையில் அமர்ந்திருந்த குமரவேல் எதையோ தீவிரமாக எழுதி கொண்டிருந்தார். அதை சற்று தூரத்தில் அமர்ந்து காய்கறி நறுக்கிக் கொண்டிருந்த பாரதி ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். வெகு நேரமாக அப்படி என்ன எழுதுகிறாள் என்று தெரிந்து கொள்ள பாரதிக்கு ஆர்வமாக இருந்தது. காய்கறி நறுக்குவதை அப்படியே விட்டுவிட்டு கணவர் இருந்த இடத்திற்கு போனாள்.
பாரதி அவரை அழைக்க அதே வேகத்தில் கோபமாக அவளை பார்த்தான் குமரவேல். அவனது கோபத்தை அறியாத பாரதியோ என்ன எழுதுகிறார் என்று ஆர்வமாக கேட்டான். ஆவேசமாக எழுந்தவன் மனைவி மீது சீறி விழுந்தான். அந்த அளவுக்கு அடிக்காத குறை தான் அவருக்கு. என்ன அப்படியே கண்ண பின்ன வாயில என்ன வருதுன்னு தெரியாம பேசிட்டு கையில இருக்க பேப்பர் அப்படியே விசிறச்சிட்டு அவர் பாட்டுன்னு முறைச்சிட்டு போயிட்டாருங்க. பிரம்மை பிடித்தது போல் அழுது கொண்டிருந்தவன் கீழே தன் கணவர் சுருட்டி வீசிய காகிதத்தை பார்த்தான். மெதுவாக குனிந்து மிகுந்த தயக்கத்தோடு அதை எடுத்தான். ஏதோ இனம் புரியாத அச்சம் அவளது கரங்களை நடுங்க வைத்தது. நடுங்கிய விரல்களால் அந்த காகிதங்களை பிரித்து பார்த்தாள். அதில் ஒரு கோடாரியின் படம் சிவப்பு மை கொண்டு வரையப்பட்டிருந்தது. அதிர்ச்சியில் அதை பார்த்து கொண்டிருக்க அதே சமயம் மெதுவாக ஓடிக்கொண்டிருந்த ஃபேன் திடீரென வேகம் எடுத்தது. அப்போது அங்கிருந்த காகிதங்கள் காற்றில் பறந்தன. கீழே விழுந்த அத்தனை காகிதங்களிலும் இரத்த நிறத்தில் கோடாரியின் படம் காணப்பட்டது. பாரதிக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. கண்ணாடியில் லிப்ஸ்டிக்கில் கோடாரி படம் வரையப்பட்டது. விளையாட்டுக்காக என நினைத்துக் கொண்டிருந்தவளுக்கு இப்போது திகில் பிடித்தது. நல்ல பார்த்த கண்ணாடியில அதே கோடாரி இப்ப இவரு வரைஞ்சிருக்காரு. அதுவும் ரெட் இங்க்ல. இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பண்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. கணவனுக்குள் ஏற்பட்டுள்ள இந்த கொடூர மனமாற்றம் அவளை அச்சுறுத்தியது. யோசனையும் குழப்பமுமாக அமர்ந்து கொண்டிருந்தார் பாரதி. கோபமாக வெளியில் போன குமரவேல் இன்னும் வீடு திரும்பவில்லை. அழுது கொண்டிருந்த பாரதியின் பார்வை எதேச்சியாக அந்த அறையின் பக்கம் திரும்பியது. அந்த அறையில் தாழ்பால் திறந்திருக்க கொண்டியில் பூட்டு ஆடிக்கொண்டிருந்தது. எப்போதும் இந்த கதவு பூட்டியேதான் இருக்கும். பாரதி இது பற்றி கணவனிடம் கூட ஒரு முறை கேட்டிருக்கிறான். ஏதாவது பழைய பொருட்களை உள்ளே போட்டு பூட்டி இருக்கலாம் என்றும் மேனேஜர் இதை திறக்க வேண்டாம் என கூறியுள்ளதாகவும் சொல்லியிருந்தார் குமரவேல். இப்போது தானாக திறந்திருப்பதுடன் பூட்டு ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்ததும் அவள் யோசனையுடன் எழுந்து வந்து மெல்ல கதவை திறந்து உள்புறமாக எட்டி பார்த்தாள். அறை இருப்பில் காணப்பட்ட அந்த ரூமில் எந்த பொருளும் இருப்பது போல் தெரியவில்லை. வெறும் அறையில் எதற்கு பூட்டி வைத்திருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டே உள்ளே சென்றாள். திடீரென அவளது காலை யாரோ தட்டிவிட்டது போல் தடுமாறி கீழே விழுந்தாள். அடுத்த கணம் அவள் கண்ட காட்சி அவளது உயிர் மூச்சையே ஒரு கணம் நிறுத்திவிட்டது. கழுத்து வெட்டப்பட்டு இரத்தம் ஆறாக பெருகியபடி அங்கே கிடந்தாள் லட்சுமி. அந்த அகோர காட்சியை கண்டு அலறினாள் பாரதி. கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கீழே கிடந்த லட்சுமிக்கு மூச்சு இருக்கிறதா என்று தொட்டு பார்த்தான். அதுவரை பிணம் போல கிடந்த லட்சுமி பட்டன எழுந்து பாரதியின் கழுத்தை நெறித்தான். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காமல் அதிர்ந்து போன பாரதி உயிருக்கு போராடினான்.
கர்ண கொடூரமான லட்சுமியின் உருவம் பாரதியை கொல்ல முயன்றது. எப்படியோ அந்த உருவத்திடமிருந்து போராடி தப்பி வெளியே வந்தார். உடனே அந்த அறை கதவை தாழிட்டு பூட்டினார். இப்படிதான் எனக்கு அந்த தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. பேயை தள்ளி விட்டு வெளியே வந்து நான் பூட்டு போறதுக்குள்ளே என் உயிர் என்கிட்ட இல்லை. இப்ப நினைச்சா கூட எனக்கு பயமா தான் இருக்கு. கணவனின் வருகைக்காக வாசலிலேயே காத்திருந்தாள் பாரதி. ஒருபுறம் கோடாரியின் படம் வந்து பயமுறுத்தியது, இன்னொரு புறம் இரத்த வெள்ளத்தில் கொல்ல வந்த லட்சுமியின் உருவம் கிளி ஏற்படுத்தியது. திடீரென்று அவள் தோள் யாரோ பிடிக்க திடுக்கிட்டு நினைவுக்கு திரும்பினாள். எதிரே குமரவேல் நின்றிருந்தான். அவனை பார்த்ததும் பாரதி அழுது புலம்ப ஆரம்பித்தாள். அவளை சமாதானப்படுத்தும் விதமாக பேச ஆரம்பித்தான் அவன். தான் கோபப்பட்டதற்கான சூழ்நிலையை விளக்கினான். அன்று இரவோ குமரவேலுக்கு தூக்கமே வரவில்லை. அதனால் வீட்டை விட்டு வெளியே வந்து காற்று வாங்கலாம் என்று வாசலில் உலாவிக் கொண்டிருந்தான். அப்போது அந்த இருட்டில் கேட் அருகே ஏதோ புகைவது போல் இருந்தது. கண்களை இறுக்கி அது என்னவென்று பார்க்கத் தொடங்கினான். யாரோ அங்கே அமர்ந்து புகைப்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அந்த கேட்டின் அருகே ஒரு ஸ்டூலில் அமர்ந்திருந்தான் அவன் வாயில் பீடி புகைந்து கொண்டிருந்தது. எங்கோ வெறித்தபடி பீடியை புகைத்துக் கொண்டிருந்த அவனை அழைத்தான் குமரவேல். அவன் அலட்சியமாக திரும்பி பார்த்தான். அவனிடம் யார் என்று கேட்டதற்கு அந்த வீட்டின் காவலாளி என்று சொன்னான். ஆனால் குமரவேல் அந்த வீட்டிற்கு குடிவந்தபோது அப்படி ஒரு காவலாளி இருப்பதாக கம்பெனி மேனேஜர் சொல்லவே இல்லை. ஆனால் அவனோ அடித்துச் சொன்னான். தன்னுடைய பெயர் மாணிக்கம் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான். குமரவேலுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. ஆனால் அந்த வாட்ச்மேனோ வடவடவென்று பேசிக் கொண்டிருந்தான். அவனுடைய பேச்சு முழுவதும் அவன் மனைவி லட்சுமியை பற்றியே இருந்தது. அவனை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தவன் திடீரென்று குமரவேலின் கையை பிடித்துக் கொண்டு அட ஆரம்பித்தான். ஏனோ அங்கே இருக்க குமரவேலுக்கு பிடிக்கவே இல்லை. அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே நுழைந்தான். மறுநாள் இரவும் வந்தது. அறையில் தனியாக அமர்ந்திருந்தான் குமரவேல். அப்போது அந்த அறை முழுவதும் திடீரென்று புகை பரவியது. ஆனால் எங்கிருந்து வருகிறதென்றே அவனுக்கு தெரியவில்லை. அறை முழுவதும் அந்த புகை மண்டத் தொடங்கியது. அப்போதுதான் எதேச்சியாக அவனது பார்வை நிலை கண்ணாடி பக்கம் திரும்பியது. நேற்று இரவு பார்த்த அதே வாட்ச்மேனின் உருவம் கண்ணாடியில் தெரிந்தது. அறையை சுற்றுமுற்றும் பார்த்தான். எங்குமே அவன் இல்லை. ஆனால் அவனுடைய உருவம் மட்டும் கண்ணாடியில் தெளிவாக தெரிந்தது. கண்ணாடிக்குள்ளிருந்து புகை வெளியே வருவதை அப்போதுதான் குமரவேல் உணர்ந்து கொண்டான். அவன் பீதியில் உறைந்து போனான். ஆனாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டவன் மெதுவாக மாணிக்கத்தின் பெயரை சொல்லி கூப்பிட்டான். குமரவேல் தொடர்ந்து அழைக்க மெதுவாக திரும்பினார். அந்த நொடியே வாய்விட்டு அலறினான் குமரவேல். திடீரென்று அந்த உருவம் கண்ணாடியில் இருந்து மறைந்தது. அச்சம் விலகாத கண்களோடு கண்ணாடியையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தான் குமரவேல். ஒரு கோடாரியும் கையுமாக எதிரே நின்றான் அந்த வாட்ச்மேன்.
குமரவேல் சுதாரிப்பதற்குள் கோடாரியை எடுத்து வெட்டுவதற்கு ஓங்கினான். அசுர வேகத்தில் உருண்டு உயிர் தப்பினான். மீண்டும் தாக்க முயற்சித்தான் அந்த வாட்ச்மேன். தன் முழு பலத்தையும் திரட்டிக் கொண்டு அந்த அறையில் இருந்து வெளியே ஓடினான் குமரவேல். இந்த சம்பவங்கள் பாரதிக்கு தெரிந்தால் மிகவும் பயந்து விடுவாள் என்பதினால் மறைத்து விட்டதாக குமரவேல் பாரதியிடம் சொல்லி முடித்தான். என் ஹஸ்பண்ட் இதை பத்தி சொல்லும்போது நான் ரொம்ப பயந்துட்டேன். இது இப்படி இல்லாம நடக்கும் ஒரு வீட்டுல, எனக்கு அந்த நிமிஷமே காலி பண்ணிடலாம தோணுச்சு. பயத்தில் உறைந்து போனான் பாரதி. அழுகையும் பயமுமாய் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை கூற துவங்கினாள். தாம் வசிக்கும் இந்த அதிகாரிகள் குடியிருப்பில் ஏதோ விபரீதம் இருப்பது இருவருக்குமே தெளிவாக தெரிந்துவிட்டது. எனவே குமரவேல் உடனே மேனேஜரை வரவழைத்து அங்கு நடந்தவற்றை எல்லாம் கூறினார். அந்த அறையில் நடந்த சம்பவத்தை மேனேஜர் துல்லியமாக விவரித்தார். அந்த வீட்டின் காவலாளி மாணிக்கத்திற்கு மனைவியின் நடத்தையில் சந்தேகம். இதனால் ஒரு நாள் லட்சுமிக்கும் மாணிக்கத்திற்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. உடனே ஆத்திரம் உச்சிக்கு ஏறிய மாணிக்கத்திற்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. அப்போதுதான் அந்த வீட்டின் மூலையில் சாத்தியிருந்த கோடாரி அவன் கண்ணில் பட்டது. அதை எடுத்துக்கொண்டு லட்சுமியை துரத்தினான். அவளோ அந்த அறைக்குள் ஓடி கதவை சாத்திக் கொண்டான். ஆனால் மிருக பலத்தோடு அந்த கதவை எட்டி உதைத்த மாணிக்கம் அந்த அறைக்குள் புகுந்தான். கோடாரியை பலம் கொண்ட மட்டும் ஓங்கினான். அடுத்த கணம் அது லட்சுமியின் கழுத்தில் இறங்கியது. ரத்த வெள்ளத்தில் சாய்ந்தாள் அவள். அந்த நிமிஷம்தான் மாணிக்கத்திற்கு தான் செய்த காரியம் என்னவென்பது உரைத்தது. அவனது மனம் குற்ற உணர்ச்சியால் துடித்தது. மனைவியின் உயிர் பிரிந்து வெகுநேரம் ஆகியிருந்தது. ஆத்திரத்தில் அவளை கொன்றுவிட்டோமே என்று கதறினான். பிணத்தருகே அமர்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். இரத்த கரை படிந்த தன் கரங்களால் தலையில் அடித்துக் கொண்டு அழுதான். திடீரென்று ஆவேசம் வந்தவன் போல் எழுந்தான். அதே கோடாரியால் தனது கழுத்தை அறுத்துக் கொண்டு அங்கேயே துடிதுடித்து செத்துப்போனான் மாணிக்கம். இது நடந்து 5 ஆண்டுகளுக்கு மேல் இருக்குமா? அதில் இருந்து எந்த அதிகாரியும் 2 நாட்களுக்கு மேல் இந்த குடியிருப்பில் தங்கியது கிடையாது. சமீபத்தில்தான் கேரள மாந்திரிகரை அழைத்து வந்து பிரம்மாண்ட பூஜைகள் செய்து நிவர்த்தி செய்தார்களாம். இனி தொல்லை இருக்காது என நம்பிதான் இவர்களை வரவழைத்ததாக மேனேஜர் சொல்ல சொல்ல அதிர்ச்சியின் உச்சத்திற்கே போனார்கள் குமரவேலும் பாரதியும். மேனேஜர் சொன்ன விஷயத்தை கேட்டு நானும் அவரும் ரொம்ப பயந்துட்டோம். இதுக்கு ஒரு வழி கிடைக்குமான்ட்டு ரொம்ப தவிச்சு போயிட்டோம். அந்த நேத்தி பார்த்து மேனேஜர் ஒரு நல்ல செய்தி சொன்னாரு. அதை கேட்டோன்னு மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. அது என்னவென்றால், தம்பதிகள் இருவரும் தங்குவதற்கு மாற்றியிடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதே அது. உடனே அந்த இடத்தை விட்டு புறப்பட்டனர் தம்பதியர் இருவரும். இவர்களையும் விரட்டிவிட்ட மகிழ்ச்சியில் அந்த இடத்தில் சுற்றி திரிந்தது வாட்ச்மேன் மாணிக்கத்தின் ஆவி.